வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம கேட்க போற கதை வார்த்தைகள். ஒரு நாள் யமலோகத்துல ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு. ஒரு பெண்ணுடைய ஆத்மா கையில சிசுவோட குற்றவாளி கூடுல இருக்கு. யம தர்மரும் சித்திரகுப்தரும் விசித்திரகுப்தரும் அவளுடைய பூர்வ புண்ணிய கணக்குகளை கணக்கிட்டு கொண்டிருந்தாங்க. யமதர்மன் கிட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவு அளிக்கப்படுது. அதாவது இந்த பொண்ணு புண்ணிய ஆத்மா, பாவங்கள் வந்து இவளுக்கு தெரியாம செய்த பாவங்கள் தான் இருக்கே தவிர மனமாற செய்த பாவங்கள்னு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி கணக்குகள் சமர்ப்பிக்கப்படுது. இதை பார்த்த யமதர்மராஜா எதுவும் பேசாம இந்த பொண்ணுக்கு மறுபிறவிய கொடுக்கறாரு. ஏன்னா இந்த பொண்ணோட ஆத்மா வந்து இந்த பொண்ணோட ஆத்மாக்கு வாழ்நாள் நிறைய இருக்கு. மறுபிறவிய கொடுக்கிறாரு. கையில இருக்க குழந்தைக்கும் மறுபிறவி கொடுத்து சொர்க்கத்துல இடமும் கொடுக்கிறாரு. அந்த பெண் ஒரே ஒரு வேண்டுகோளை யமதர்மன் கிட்ட வைக்கிறாங்க. அந்த ஆத்மா ஒரு வேண்டுகோளை யமதர்மன் கிட்ட வைக்குது. ஐயா, நான் போய் என் கணவரை ஒரே ஒரு முறை வந்து பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆத்மாவை பார்த்த யமதர்மராஜா வந்து, அம்மா, நீ வந்து ரொம்ப புண்ணிய ஆத்மா, பாவங்கள் வந்து மனசார செய்யாத ஆத்மா, இருந்தும் நீ ஒரு அற்ப ஆயுள்ல நீங்க வந்து நிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, உன்னோட வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன், உனக்கான பர்மிஷனையும் நான் கொடுத்துடுறேன். ஆனா எனக்கு ஒரு செய்திய வந்து நீ சொல்லணும். நீ ஏன் உன் உயிரை மாச்சிக்கிட்ட உன் குழந்தையோட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பெண் சொல்றா, ஐயா, நான் வந்து தவறே செய்யாத பெண், ஆனா என் மீது பழி சுமக்கப்பட்டது. அதுவும் வீண் பழி சுமத்தி என்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க வந்து உன்னுடைய சொந்த பந்தங்களான்னு கேக்குறாரு. அந்த பெண் இல்லைன்னு சொல்றா. என்ன, உங்களை சுத்தி இருக்கவங்களா, உனக்கு தெரிஞ்சவங்களான்னு கேக்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்றா. வேற யாரால இந்த மாதிரி ஒரு முடிவை நீ எடுத்தனா, ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலை வெட்டி இல்லாத நாலு பேராலதான் நான் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க வேண்டியதுன்னு சொன்னான். அடுத்தவர்களின் பேச்சுக்கா உன் உயிரை மாய்த்து கொண்டாய் என்று கோபத்துடன் கேட்டார் யமதர். அந்த பெண்ணின் ஆத்மா அவர்களின் பேச்சுக்களும் அவர்களின் எண்ணங்களும் ரொம்ப தீயவை அரசே, உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் பூமியில வாழ்றதுனால தான் இந்த பூமியில அப்பாவி உயிரினங்களும் பாவமே பண்ணாத பல உயிரினங்களும் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறதுன்னு சொல்றான். இதை கேட்ட யமதர்மனுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. சித்திரகுப்தரையும் விசித்திரகுப்தரையும் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கான பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்துட்டோம். இந்த பொண்ணு மேல இன்னொரு பெரிய பாவ கணக்கு இருக்கு, தன் குழந்தையை தானே கொன்றது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த பெண்ணின் ஆத்மா பதில் சொல்லுது, ஐயா, நான் வந்து என்னோட உயிரை மாச்சிக்கிற உரிமை இருக்கு, ஆனா நான் ஒரு தாய், நான் போயிட்டேன்னா என் குழந்தை வந்து உலகத்துல ரொம்ப கஷ்டப்படும்ன்ற பயத்துலதான் என்னுடைய பிஞ்சு குழந்தைய நானே கூட்டிட்டு வந்துட்டேன். இது மிகவும் பெரிய பாவ செயல், தவறான செயல்னு தெரிஞ்சும் நான் இந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் ஆட்கொள்ளப்படுறேன். இந்த முடிவுக்கான சூழ்நிலையை என்னை வந்து தள்ளிடுச்சு இந்த முடிவுக்குன்னு சொல்றான். இதை கேட்டதும் யமதர்மன் இன்னும் கொஞ்சம் யோசனையில ஆழ்ந்து சித்திரகுப்தரையும் விசித்திரகுப்தரையும் கூப்பிடுறாரு. இந்த பெண்ணுடைய ஆத்மா வந்து பூர்வ புண்ணிய ஆத்மா, இருந்தாலும் இந்த பெண்ணின் மீது ஒரு மிகப்பெரிய பாவ கணக்கு இருக்கு. அதுதான் அவளுடைய குழந்தையை அவளே கொன்றதற்கான கணக்கு. அதனால நம்ம அந்த கணக்கை சரி செய்யணும்னா, அந்த பாவ கணக்கை இந்த பொண்ணை இந்த மாதிரி எந்த தப்புமே செய்யாம இந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளி விட்டவங்க மேல அந்த பாவ கணக்கை எழுதணும். அவங்க யாருன்னு போய் நீயே பூமியில நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க மேல அந்த பாவ கணக்கை எழுதி இந்த பொண்ணுக்கு சொர்க்கத்தையும் மன அமைதியையும் தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பார்ல இருந்து எழுந்து போயிடுறாரு. சித்திரகுப்தரும் விசித்திரகுப்தரும் அந்த பெண்ணினுடைய ஆத்மாவை கூட்டிக்கிட்டு கீழே பூமிக்கு இறங்கி வராங்க. அப்ப இறங்கி வரும்போது விசித்திரகுப்தர் சொல்றாரு, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நீங்க வந்து எங்களுக்கு மகள் மாதிரி, எங்களை உங்க அப்பாவாவே நினைச்சுக்கோங்க. அந்த நாலு பேர் பேசினாங்கன்றதுக்காகவா உங்க உயிரையும் உங்க குழந்தை உயிரையும், பிஞ்சு குழந்தை அது கூட பிறந்த ஆறு மாதம் கூட ஆகல, அந்த குழந்தை உயிரையும் நீங்க பறிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயா, என்னோட சூழ்நிலைகளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த நான்கு பேரோட வாய பத்தியும் உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து பூமியில நேர்ல பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுது. அந்த பெண்ணினுடைய ஆத்மாவை அவளோட கணவர் வீட்டுல, நீ கொஞ்ச நேரம் உன்னோட சொந்தங்களோட
காத்தோட காத்தான் கலந்து இரு, நாங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு சித்திரகுப்தரும் விசித்திரகுப்தரும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அங்கேருந்து வந்து ஊருக்கு நடுவில் வேலை வெட்டியே இல்லாமல் ஒரு நாலு பேர் உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. சித்திரகுப்தரும் விசித்திரகுப்தரும் காத்தோட காத்தா மாறி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண் பழம் வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீடாக போய் அவங்க பழத்துக்கான பேரை சொல்லி கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்த ஒரு பெரியவர் வந்து அந்த பழத்தை பார்க்குறாரு. அந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சுவையானதாக இருக்குது. அந்த பழத்தை முகர்ந்து பார்க்குறாரு, அந்த பழத்தை கிள்ளி பார்க்குறாரு. இது நல்ல புதிதாக பறித்த பழம் தான், ரொம்ப சுவையான பழம்னு சொல்லி அந்த பெண் கேட்ட விலைக்கே அந்த பழத்தை வந்து வாங்கிக்கிறாரு. அந்த பழ வியாபாரி சொன்ன விலைக்கு அந்த பழத்தை வாங்கிக்கிறார். இதை பார்த்த அந்த நாலு பேரும் சொல்றாங்க, அந்த ஆள் என்ன, அந்த பழத்துக்காகவா அந்த பணத்தை கொடுக்கறான், எல்லாம் அந்த பொம்பளைக்க பார்த்துட்டே பணத்தை கொடுக்கறான், புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சித்திரகுப்தருக்கும் விசித்திரகுப்தருக்கும் அதிர்ச்சி. வியாபாரிக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு விஷயத்த வியாபாரமா மட்டும் தானே பார்க்கணும், இவங்க ஏன் அந்த பெண்ணுடைய மானத்தை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, இது சுய கௌரவத்துக்கு இழுக்கு இல்லையா, இந்த உரிமையெல்லாம் உங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு ரெண்டு பேருக்கும் கொஞ்சமா கோபம் வருது. அடுத்து ஒரு மனிதர் மிதிவண்டி ஓட்டிக்கிட்டே போறாரு. மிதிவண்டி ஓட்டிக்கிட்டே போகும்பொழுது அவர் ஏதோ வாயில முணுமுணுத்துக்கிட்டே போறாரு. அதை பார்த்து அந்த நாலு பேரும் சொல்றாங்க, இவன் நல்லாதான் இருந்தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு பெரிய அடங்காப்பிடாரி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்போ நல்ல பண்போ கிடையாது, எப்ப அவளை கட்டினானோ அப்பத்துல இருந்து இப்படித்தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சித்திரகுப்தரும் விசித்திரகுப்தரும் இந்த மனிதர்கள் என்ன கண் பாக்குறது கேக்குறது எல்லாமே தப்பான விஷயங்களா இருக்கே, இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண் நடந்து போறாங்க. அந்த பெண்ணை பார்த்ததும், இவங்க வீட்டுக்கார் எப்படி தெரியுமா, இவன் வீட்டுக்காரு ஒரு பெரிய பலே கில்லாடி, இவனுக்கு நாலு அஞ்சு சின்ன வீடெல்லாம் இருக்கு, இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டு அந்த பெண்ணுக்கு பயங்கர கோபம் வருது. நேரா கிட்ட வந்து அந்த பெண் என்ன சொல்ற, அந்த நாலு பேரையும் பார்த்து, உங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே கொஞ்சம் கூட கிடையாதா, இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்களே, என் கணவர் நோய்வாய்ப்பட்டு வேலையும் இல்லாம வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம், இப்ப போய் எங்க வீட்டுக்காருக்கு நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டின்னு பேசுறீங்களே, நியாயமா அப்படின்னு. உடனே அந்த நாலு பேரும் அந்த பெண் நியாயம் கேக்குறான்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை எதிர்த்து இன்னும் அவமானப்படுத்துறாங்க. உங்க வீட்டுக்காரு நாலு பொண்டாட்டி வச்சிருந்தா நீ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீட்டுக்காராவது வச்சிருக்க மாட்டேன். இதை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப அழுகையும் சோகமும் கலந்து வந்துடுது. சே, நீங்கெல்லாம் மனுஷங்களா, நீங்கெல்லாம் எங்கிருந்து உருப்பட போறீங்க அப்படின்னு வசை பாடிட்டு சாபத்தை கொடுத்துட்டு அந்த பொண் கிளம்பி போறான். சித்திரகுப்தருக்கும் விசித்திரகுப்தருக்கும் இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு, அந்த சிசுவை கொன்ற பாவ கணக்கை யார் தலையில எழுதணும்ன்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. நேரா யமலோகம் போறாங்க. அந்த பெண்ணினுடைய ஆத்மாவுக்கு மன அமைதியையும் சாந்தியையும் கொடுத்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு யம தர்மர் கிட்ட போறாங்க. யம தர்மர் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. பார்த்த கேட்ட காட்சிகள் எல்லாம் யமனுக்கு விவரிக்கிறாங்க. யமனும், இந்த மனிதர்கள்லாம் ஏன் இப்படி ஆயிட்டாங்க, ஏன் ஒரு உயிரை கஷ்டப்படுத்துற அளவுக்கு இவ்வளவு கொடூரமான அரக்க குணத்திலேயே இருக்காங்க, இந்த கலியுகத்துல மனிதர்கள் தேவர்களாகவும் அரக்கர்களாகவும் இருப்பாங்கன்றது விதி, ஆனா அரக்க குணம் மட்டும்தான் தலை விரிச்சு ஆடுதே, இதனா எங்க போய் முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவ கணக்க அந்த நாலு பேர் மேல எழுதுங்க, எதுவுமே தெரியாம எல்லார பத்தியும் எதிர்மறையா இல்லாத கதையெல்லாம் கட்டி விடுற அந்த நாலு பேர் மேல இந்த பாவ கணக்கை எழுதுங்கன்னு சொல்லிட்டு யம தர்மராஜா அரியவையில இருந்து எழுந்து போயிடுறார். இத பார்த்த விசித்திரகுப்தரும் சித்திரகுப்தரும் அந்த பாவ கணக்கை அந்த நாலு பேர் தலையிலையும் எழுதுறாங்க. இந்த பாவ கணக்கு அவங்க தலையில எழுதப்படுறதுனால அவங்க எந்த விதமான கஷ்டத்துக்கு ஆட்படப்படுவாங்க, அவங்க இறந்த பிறகுதான் அவங்க பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்குமா, உயிரோட இருக்கும் பொழுதே அவங்களோட பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்குமான்னு விசித்திரகுப்தர் சித்திரகுப்தர் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு சித்திரகுப்தர் சொல்றாரு, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம செய்யற பாவத்துக்கு எல்லாமே
வாழும் பொழுதே தண்டனையை மனித குலம் அனுபவிக்கணும். அதுக்கான விதிமுறைகள் தான் கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாலு பேரோட வாழ்க்கை எல்லாரு மேலையும் பழி போடுறது, எந்த விஷயம் தெரியாம அவங்கள தரை குறைவா பேசுறது, அவங்களோட சுய ஒழுக்கத்தையும் சுய கௌரவத்தையும் இழிவுபடுத்துற மக்களுக்கெல்லாம் கடைசி நாட்கள் மிகவும் கொடுமையா இருக்கும். அவங்களால தங்களோட வாழ்க்கைய தொடரவும் முடியாது, இறக்கவும் முடியாது. மிகவும் அவமானமான வார்த்தைகளை தங்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்தே அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, தன்னை தானே மாய்ச்சிக்கிற சக்தி கூட அவங்களுக்கு இருக்காது. மிகவும் கொடுமையான கடைசி நாட்களையும் நோய்வாய்ப்பட்ட நாட்களையும் அவங்க கழிப்பாங்க. அடுத்தவர்களை பற்றி பேசுறதும் அடுத்தவர்களை பற்றி அவதூறுபடுத்துறதும் அவதூறுகளை பரப்புறதும் சுய ஒழுக்கத்தையும் அவங்க மானத்துக்கும் கேடான விஷயங்களை பேசுறதும் மிகப்பெரிய கொடூர செயலுக்கு சமம். இது ஒரு மனதின் கொலைன்னு கூட சொல்லுவாங்க. இத மனிதரின் உயிர் கொலையை விட ஒரு மனிதரின் மனக்குலை வந்து மிகவும் கொடூரமானது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தர் முடிக்கிறார். விசித்திரகுப்தரும் நம்ம சரியான ஆட்களோட தலையில தான் அந்த பொண்ணோட பாவ கணக்கை எழுதியிருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் நிறைய மனிதர்களோட மனச்சாவுக்கும் உயிர் பாவுக்கும் காரணமாவே இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சாதான் அடுத்த உயிர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசாம இருக்கும்னு சொல்லி தர்பார்ல இருந்து இறங்கி போயிடுறாங்க. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கதை தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாடமே. நம்ம எந்த விஷயமும் தெரியாம யாரையும் பத்தி தப்பா பேசக்கூடாது. பார்த்த உடனே ஒரு மனிதர் இப்படித்தான் அப்படின்னு வந்து எப்பவுமே எந்த மனிதரையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு நிறைய பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு ஒரு விதமான கஷ்டம் இருக்கும். ஒரு சில பேருக்கு பொருள் கஷ்டம் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஆரோக்கியத்துல கஷ்டம் இருக்கும், ஒரு சில பேருக்கு குடும்ப கஷ்டம் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்காது. இப்படி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் சேர்ந்து அவங்களோட கஷ்டத்தை அதிகப்படுத்துறது மூலியமா அவங்க நிறைய நேரம் நம்மளை நினைச்சு மனக்கசப்புக்கும் கஷ்டத்துக்கும் ஆட்படுவாங்க. அது பாவ கணக்கில் தான் சேரும். தயவு செய்து எந்த மனிதர் மேலையும் எந்த விஷயமும் முழுசா தெரியாம அவங்க மேல பழி போடுறதோ அவங்களை பத்தி தவறான விஷயங்களை பரப்புறதோ செய்யாதீங்க. எப்படியோ எது நடந்தாலும் அது அவங்க அவங்க வாழ்க்கை, அவங்க அவங்க வாழ்க்கைக்கான பலன் அவங்க அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க பாவத்தை நம்ம சுமக்கிறது மூலியமா நம்மளோட கஷ்டங்களும் வாழ்நாளும் தான் மிகப்பெரிய ஒரு இருட்டான பகுதியை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவரை பார்க்காம அடுத்தவங்களை பத்தி தவறா பேசாம இருக்கிறது தான் ஒரு நல்ல மனிதருக்கு அழகு. தர்மம் பண்றது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லவனா நடக்கிறது, தெய்வ பக்தி இருக்கிறது, இதெல்லாம் விட நம்ம எந்த உயிரினத்தையும் பாதிக்காம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு பூர்வ புண்ணிய சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.